பாசுரம் 12. கனைத்திளங் கற்றருமே, தங்களோடு இதுவரை வந்து சேராத ஒருத்தியை அழைக்க சுதாமா எனும் கோபனின் வீட்டுக்கு ஆண்டாள் போகிறாள். ராமனுக்கு இலக்குவன் போன்று கண்ணனுக்கு சுதாமா இணை பெரியாது கூடவே சென்று கண்ணனுக்கு தொண்டு செய்வதையே பெரும்பயனாக கருதுபவன். கண்ணனின் கடாட்சத்தினால் பெருஞ்செல்வத்தை பெற்றவன். பசுச்செல்வம் போன்று எருமை செல்வமும் ஆயர்பாடியில் அதிகம். இவன் வீட்டில் நிறைய எருமைகள் கரப்பாரின்றி முளைக்காம்புகள் கடுக்க தனது இளங்கன்றுகளை நினைத்த மாத்திரத்தில் சுரப்பு ஏற்பட்டு மழை போன்று பாலை பொழிகிறது. வீடு முழுவதும் பால் நடந்து நடந்து வீடு முழுவதும் சேராகி கிடக்கிறது. ஏன், இலக்குவன் ராமகைங்கரித்தையே பெரும்பேராக கொண்டு காடு சென்றது போல சுதாமா கண்ணனுக்கு தொண்டு செய்வதையே பெரும் செல்வமாக கருதி வீட்டை கவனிக்காமல் கண்ணனோடே சென்று விடுவான். இத்தகு நற்செல்வனின் தங்கையை எழுப்ப அவள் வீட்டிற்கு சென்றார்கள். வாயிலும் பால் ஓடி சேராக கிடக்கிறது. வானத்திலிருந்தோ பனிமழை பெய்கிறது. ஆக மேலே பனி வெள்ளமிட, கீழே பால் வெள்ளமிட, நடுவில் சிறுமிகளின் இதயத்தில் கண்ணன் பால் உள்ள அன்பு வெள்ளமிட, வாயில் குரட்டில் தண்டையத்தை பற்றி கொண்டு அழைக்கிறார்கள் ஆண்டாளும் மற்றும் சிறுமியரும். பணக்காரனான சுதாமாவின் தங்கையே, கண்ணனை வழிபடுவதாகிய நோன்பு நூற்க விரைந்து எழுந்து வா. கண்ணனை வழிபடவா? நான் வரமாட்டேன். அவன் பெண்ணினத்தின் கஷ்டங்களை அறியாதவன், நமக்கு தொல்லை தருபவன். கண் 36 வகையாக அவதாரம் எடுத்திருப்பதாக சுகாச்சாரியரும் ஆழ்வார்களும் பேசுவார்கள். ஆமையாகவும் மீனாகவும் சிங்கமாகவும் அவதரித்தவன். ஒரு தடவையாவது பெண்ணாக அவதரித்தானா? இல்லையே. அவனுக்கு பெண்ணின் சிரமங்கள் எப்படி தெரியும்? மோகினியாக அவதரித்தானே என்பர் சிலர். அதுவும் பெண்ணுடை உடுத்தி மயக்கினானே ஒழிய பெண் அவதாரமில்லை. எனவே இந்த நோன்புக்கு நான் வரமாட்டேன் என்றாள். இதை கேட்டு திகைத்து போன சிறுமியர், கண்ணனும் ராமனும் ஒரே பகவான் தானே என்று நினைத்து ராமனைத்தான் வழிபடப் போகிறோம். அவன் ஏகபத்தினி விரதமுடையவன். தன் மனைவிக்காக காடு எல்லாம் அலைந்து திரிந்து கதறி அழுது குரங்கரசனை துணையாக கொண்டு கடலை தாண்டி இலங்கையில் ராவணனை கொன்று அழகிய இலங்கையை வென்று சீதையை சிறை நின்று மீட்டு ரட்சித்தான். அகல்யை கல்லாயிருந்தவளை பெண்ணாக்கினான். அந்த ராமனுக்காகத்தான் நோன்பு என்றதும் ஒப்புதல் அளித்தாள். ஆண்டாளுக்கு ராமனிடமும் பக்தி உண்டு. எனவே ராமனே மனத்துக்கு இனியான் என்றாள். ராமனும் அவனுடைய சரித்திரமும் மனதிற்கு இனியது. கண்ணனும் அவனுடைய லீலைகளும் கண்களுக்கு இனியன. தயிரையும் கோபிகளின் புடவையும் திருடியதன் கருத்து அவனை சரணடைந்தால் நமது பாவங்களையும் திருடிவிடுவான் என்பதே. அவதாரங்களுள் கண்ணன் ராமன் இவ்வொரு அவதாரங்களுமே மிகச் சிறப்பு பெற்றவை. மகர்களுக்கெல்லாம் ராமன் அழகில் ஈடுபாடு, பெண்ணாக பிறக்கவில்லையே என்று கூறே. இவர்களே மறுபறிவில் கோபிகளாக ராமன் கண்ணனாகவும் அவதரித்ததாக கூறுவதுண்டு. எனவே மனத்துக்கினிய ராமனை பாட பெருந்தூக்கத்தை விட்டு எழுந்து வா என அழைத்தனர். இங்கு ஆச்சாரியர்கள் இரக்கத்தால் ஞானப்பாலை பொழிந்து அனைவரையும் உய்விக்கிறார்கள். இத்தகு ஆச்சாரியனே பரமனை காட்டிலும் மனத்துக்கு இனியான். நன்னி தென்குருகூர் சுடகோபன் என்றக்கால் அன்னிக்கும் அவதூறும் என்னாவுக்கே என்பது மதுரகவிகள்.